வார்த்தை காந்திரதேவன் காந்திரதேவன் யாருக்கு சொன்ன வார்த்தை யாருக்கு சொன்ன வார்த்தை ஒருவருடைய மறுமனை ஆட்டிக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நீ வசனத்தை மட்டும் எடுத்து ஆள விட்டுருவியா கர்த்தர் சொல்றாரு காயின் என்னால காயினை நேசிக்க முடியாது என்னால ஏசாவை நேசிக்க முடியாது என்னால ஆகாரை நேசிக்க முடியாது என்னால சவுலை நேசிக்க முடியாது ஏன்னா ஃபெயிலியர் என்னைக்கு ஃபெயிலியரெல்லாம் ஒதுக்கிட்டு பாசிபிளாக நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கணும் அன்னைக்கு எனக்கு ஒரு ரிலீஜியஸ் மைண்ட் இருக்கு என்னைக்கு காயினை தேவன் நேசித்தா நீ கண்டுபிடிக்கிறியோ என்னைக்கு ஏசாவை தேவன் நேசித்த நீ கண்டுபிடிக்கிறியோ என்னைக்கு ஆகாரை நேசித்த நீ கண்டுபிடிக்கிறியோ என்னைக்கு சவுலை நேசித்த நீ கண்டுபிடிக்கிறியோ என்னைக்கு யூதாசை நேசித்த நீ கண்டுபிடிக்கிறியோ அன்றைக்கு தானி உண்மையான தேவனை கண்டுபிடித்திருக்கிறாய் என் பாவத்தை விட அதிகமாய் வருத்திருக்கிற ஒரு விஷயம் என்றால் நான் என்று பேசின வார்த்தைகள் அருவருப்பு மகா அருவருப்பு பாபிலோனின் மகா அருவருப்பு நான் கிறிஸ்தவத்தில் தலைவரை தாடுகிறது நான் இல்லைங்க வந்துங்க சுவாமி என்ற அவனுக்கு பின்னாடி பெரிய நாகப்பாம்பு இருக்கும் ஒருத்தர் சொல்றான் சார் நான் செத்த நாய் ஒருத்தர் ஜபிக்கிறார் பந்திக்கு சாப்பாடுக்கு ஜோம் பண்றான்னா ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் செத்த நாயா இருக்கிறோம் அவன் நாய் கறி தான் வச்சுட்டாங்களோ சாப்பாட்டுக்கு ஜெபிடானா செத்த நாயின்னு இருக்கிற உன்னை பக்கத்தில் இருக்கிறான் சார் செத்த ஆடாது நாயா சார் ஜெபிச்சுட்டு அங்கி ஜெபிச்சுட்டு உட்காந்து சொல்றாரு எப்படி கலப்பலா தாழ்த்திட்டோமா எப்படி கலப்பலா தாழ்த்திட்டோம்ல இது எப்படி அப்ப இந்த தாழ்மைக்குள்ள ஒரு பெருமை ஒளிஞ்சிருக்கா அது அது இப்படி தாழ்த்துறவன்கெல்லாம் போய் பாவம் செய்யறவன பக்கத்துல நிப்பாட்டுங்க அப்படி பாப்பான் பாருங்க ஒரு பார்வை ஆச்சா அவன் உள்ளுக்குள்ள இருக்க சர்ப்பம் அப்படி எந்திரிச்சு நிற்கும் பாருங்க இவங்கெல்லாம் யாருறானா ஞாயிற்றுக்கிழமை ஐயா அப்படின்னு அவர் பார்க்கும்போது ஆ அப்படி பார்ப்பாங்க ஒரு பாவியை பார்த்தா அன்னைக்கே தெரிஞ்சுக்கணும் அவனுக்குள்ள நான் சாகலன்னு ஐயவன் ஒருவன் தேவ நீதியில வந்து நிக்கிறானோ வாப்பா வாங்கயா சொன்னார் அவள் சொன்னால் நீர் என்னை காண்கிற தேவன் ஆகாரின் தேவன் பாட்டு பாடுறான் ஆனா யாராச்சும் ஒரு ஆள் வந்து ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அப்படி வந்தாயனா அதுதான் ரிலிஜியஸ் மைண்ட் அப்ப நீ அதை ஊக்குவிக்கிறீங்களா நிச்சயமா ஊக்குவிக்க மாட்டேன் ஐ எம் சோ ஸ்ட்ராங் இன் தட் பைபிள் வேர்ட் இது கல்ச்சரல் எல்லா ஏரியாலையும் ஏரியாலையும் ஆனா என்ன சொல்ல வரேன்னா நமக்குள்ள இருக்கும் பாருங்க சவுல் ரிஜெக்டட் 14 பேர் ரிஜெக்டட் இருக்காங்க பைபிள்ல 14 பேர் ஃபெயிலியர் backslided ana kattor sura anda 14 per na evlo nesichen pesinar innikku kaangra devan kaangra devane yaarukku sonna vaarthadu yaarukku sonna vaarthai oruvude marumani aattikku sollapatta vaarthai nee vasanatha mattu eduthu aala vittruviya appo enna na ennala kattor solraru kain ennala kaina nesikka mudiyadhu ennala ஏசாவை நேசிக்க முடியாது ரெண்டாவது என்னால் ஆகாரம் நேசிக்க முடியாது என்னால் சவுலை நேசிக்க முடியாது ஏன்னா ஃபெயிலியர் என்னைக்கு ஃபெயிலியரெல்லாம் ஒதுக்கிட்டு பாசிபிளாக நம்ம ஆராதிச்சுக்கிட்டு இருக்கணும் அன்னைக்கு எனக்குள்ள ரிலீஜியஸ் மைண்ட் இருக்கு என்னைக்கு காயினை தேவன் நேசித்தா நீ கண்டுபிடிக்கிறியோ என்னைக்கு ஏசாவை தேவன் நேசிச்ச நீ கண்டுபிடிக்கிறியோ என்னைக்கு ஆகாரம் நேசிச்ச நீ கண்டுபிடிக்கிறியோ என்னைக்கு சவுலை நேச நீ கண்டுபிடிக்கிறியோ என்னைக்கு யூதாசை நேசிச்ச நீ கண்டுபிடிக்கிறியோ அன்றைக்கு தானி உண்மையான தேவனை கண்டுபிடித்திருக்கிறாய் அன்றைக்கு தானி உண்மையான தேவனை கண்டுபிடித்திருக்கிறாய் ஏனென்றால் இரவும் பகலும் முட்டி முட்டி ஆராதிக்கிற தேவன் யூதாசை நேசித்த தேவன்
நீ முட்டி முட்டி ஆராதிக்கிற தேவன் ஆகாரை நேசித்த தேவன். நீ முட்டி முட்டி ஆராதிக்கிற தேவன் காயினை நேசித்த தேவன். அவன் நெற்றியில் அடையாளத்தை போர்த்து அவன் ஜீவனை பாதுகாத்த தேவன். அறகுற அறகுற நம் கேட்டதெல்லாம் அறகுறையாகவே கேட்டு வந்திருக்கிறோம். நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் நல்ல விஷயமலையே தான் இருக்கு. ஆனா நீங்க கும்புற கடவுள் அவர் இல்ல, சிநேகிதனே. தட்டுங்க சார். யார பார்த்து சொன்னாரு? தன்னை காட்டி கொடுக்கிறவ பார்த்து சொன்னாரு, சிநேகிதனே. இதை விட என்ன வேண்டும்? எடுத்து வந்த மெசேஜ் அடுத்த வாரம் பார்த்துப்போம். You must know who your father is, who your Lord God is. அவர் யாருன்னு தெரிஞ்சா தாயா அவர் சாயல்ல நான் யாருன்னு என்ன தெரிய முடியும்? அவரை அறிகிற அறிவினாலே கிருபை பெருகுகிறது. எவ்ரி கிறிஸ்டியன் தே ஹாவ் அ ரிலிஜியஸ் மைண்ட் இன் சம் ஏரியா. சில ஊழியக்காரர்களையும் ஊழிய காரிகளையும் பார்க்கும்போது அப்படியே பார்த்தா அப்படியே வானத்துல இருந்து டக்க 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 இறங்கின மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் அவங்க பின்னணியை போய் பார்த்தோம்னா மகா மோசமான பின்னணியாக இருக்கும், மகா மட்டமான அசிங்கமான பின்னணியாக இருக்கு. ஆனால் அவங்களுடைய அவங்களுடைய அந்த ஸ்டைல் ஆஃப் இதை பார்த்தீங்கன்னா அப்படியே கயிறை கட்டி வானத்தில் நேரம் இறங்கின மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் எதை காட்டுதுன்னா கடவுளையும் சரியாக தெரிஞ்சுக்கல, அதனால் மக்களையும் அவன் சரியாக பார்க்க தெரில. சிம்பிளாக சொல்கிறேன், இவன் அல்ல அவனே.